அன்பின் இறைவனுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். மனுஷனா பிறந்த எல்லாருமே அன்பு, பாசம், அரவணைப்பு, அங்கீகாரம், இதுக்காக ஒவ்வொரு நிலையிலுமே நம்ம எல்லாருமே இயங்கிக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் நமக்கு கிடைக்காத பொழுது நம்முடைய மனசு வருத்தப்படுது. இதுக்குதான் அன்னைக்கே பெரியவங்க சொன்னாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மல்லிகை கடை ஒன்று இருக்கு, அங்க ஒரு நாய் வருது. நாயை பார்த்த உடனே என்ன பண்றாரு மளிகை கடைக்காரரு, உடனே அதை அடிச்சு விரட்டுறாரு. பயந்து போய் நாய் ஓடிடுது. ஓடி போன நாய் மறுபடியும் அதே மளிகை கடைக்கு முன்னாடி வந்து நிக்குது. மளிகை கடைக்காரருக்கு ஒரே வருத்தம், காலங்காத்தால வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல ஒரு நாய் வந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுது, இதை எப்படியாவது துரத்தணுங்கிறதுக்காக அந்த நாயை உத்து பாக்குறாரு. நாய் கழுத்துல ஒரு பை இருக்கு, அதோட வாயில ஒரு துண்டு சீட்டும் அதுல பணமும் இருக்கு. அந்த துண்டு சீட்ல பொருள்கள் எல்லாம் எழுதி விட்டுருக்காங்க. அதை பார்த்த உடனே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தேவையான பொருள்களை எல்லாம் அந்த பைக்குள்ள போட்டு மிச்ச பணத்தையும் அதுலயே போட்டு நாயை அனுப்பி வைக்கிறார். அவருக்குள்ள ஒரே ஆச்சரியம், ஒரு நாய் எப்படி சாலையெல்லாம் கடந்து வந்து பத்திரமா ஜாமானத்தை வாங்கிட்டு போகுது, இது எங்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக நாய் பின்னாடியே போகிறார். இந்த நாய் அப்படியே சாலையில நடந்து போகுது. இப்ப முக்கிய சாலை வந்துட்டு மெயின் ரோடு வந்துருது. மல்லிகை கடைக்கார காச்சரியம், எப்படி மெயின் ரோட் இது கிராஸ் பண்ணும் நம்ம பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். புத்திசாலித்தனமா அந்த நாய் அழகா அந்த மெயின் ரோட்டை கிராஸ் பண்ணி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்குது. இவர் ரொம்ப ஆச்சரியத்தோடு இதோட உரிமையாளரை நம்ம பார்த்து அவரை பாராட்டி ஆகணுங்கிறதுக்காக பின்னாடியே போகிறார். இந்த நாய் அந்த உரிமையாளரோட வீட்டை தட்டுது. வெளிக்கதவை தட்டின உடனே கோபத்தோட உள்ளக்குள்ள இருந்து உரிமையாளர் வெளியில வர்றார். வெளியில வந்து நாய் கழுத்துல இருக்கிற அந்த பையை எடுத்துட்டு உள்ளக்குள்ள போயிடுறாரு. இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று நம்ம மளிகை கடைக்கார பாத்துக்கிட்டே இருக்கிறார். வெளியில வந்த அந்த உரிமையாளர் வேகமா வந்து ஒரு பெரம்போட வந்து அந்த நாயை போட்டு அடி அடி நடிக்கிறார். இந்த நாய் வலி தாங்காம அப்படியே கத்துது. மளிகை கடைக்காருக்கு கோபம் வந்துச்சு, வேகமா உள்ளக்குள்ள வர்றாரு. உங்களுக்கு அறிவே இல்லையா, இந்த நாய் எவ்வளவு புத்திசாலித்தனமா ரோட்டை எல்லாம் கிராஸ் பண்ணி என் கடைக்கு வந்து பொருளை வாங்கிட்டு மிச்ச பணத்தையெல்லாம் பத்திரமா கொண்டு உங்ககிட்ட கொடுத்துச்சு. மனசாட்சியே இல்லாம அந்த நாயை போட்டு இப்படி அடிக்கிறீன்னு ரொம்ப கோபத்தோட கேக்குற. உடனே உரிமையாளர் சொன்னாரா, நீ வேணா இந்த நாயை பாராட்டிக்க, இந்த நாய்க்கு புத்தியும் கிடையாது மூளையும் கிடையாது. புத்தி இருக்கிற நாய் என்ன பண்ணும், போகும்போதே வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிருந்துச்சுன்னா இப்ப நான் வந்து வீட்டு கதவை துறக்க வேண்டியதில்லையே, இந்த நாய்க்கு மூளையே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட கத்துனாராம். மளிகை கடைக்காரர் அந்த நாயை ரொம்ப பரிதாபத்தோட பார்த்தார். இது ஒரு சாதாரண கதைதான், ஆனால் இது ஒரு கதையாக இருந்தாலும் கூட இது நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறதா இல்லையா. தான் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும், தான் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நாய் நினைச்சிருந்ததுன்னு சொன்னா இவ்வளவு புத்திசாலித்தனமா அதனால வேலை செஞ்சிருக்க முடியாது. எப்படி நாய்க்கு அதனுடைய அங்கீகாரம் அங்கே கிடைக்கவில்லையோ அது போலதான் நம்ம நிறைய பேருக்கு நாயா உழைச்சாலும் நமக்கு உண்டான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. சில நேரங்களில் அதுக்கு நமக்கு நிறைய மன குழப்பத்தை அது ஏற்படுத்தும். நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, நான் செய்யற வேலையே எனக்கு பிடிக்கல, 5 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க வேலை செய்ய முடியாது, இந்த இடத்துல எல்லாம் நான் வேலை செய்யணுமா, நான் செய்யற வேலை எனக்கு பிடிக்கல, ஏதோ போதாத காலத்துக்கு நான் இங்க என்னுடைய காலத்தையும் நேரத்தையும் தள்ளிக்கிட்டு இருக்கேன், இந்த வேலையை நான் புடிச்சு செய்யல என்று புலம்பிக் கொண்டே வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. தாங்கள் செய்யக்கூடிய வேலையில கவனமே இல்லாம செய்யறவங்க இருக்கிறாங்க. நம் சோதனைகளை கூட நம்மால் சாதனைகளாக மாற்ற முடியும். எப்ப தெரியுமா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு உங்களுடைய கடமையை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் சோதனையை கூட உங்களால் சாதனையாக மாற்ற முடியும். எந்த விமர்சனத்தையும் காதுல வாங்காம உங்களுடைய வேலையை செய்யணும். குறிப்பா சொல்லணும்னா உங்களை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் உங்களுடைய வேலையை நீங்க கண்ணும் கருத்துமா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், வெற்றியை தேடி நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது, வெற்றி உங்களை தேடி தானாக வரும். இங்கே நிறைய பேர் வெற்றிக்காக உழைக்கிறது இல்ல, ஆனா அவர்களை தேடி வெற்றி வருகிறது என்று சொன்னால் அவங்க செய்யக்கூடிய வேலையில அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாங்க, நல்ல எண்ணத்தோட வேலை செய்யறாங்க. எப்படி ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்குகிறாரோ அதுபோல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை
அது என்ன வேலைன்னு முழுமையாக தெரிந்து கொண்டு அதை நீங்கள் தெளிவாக செய்கிற பொழுது, உங்களுடைய கடமையை நீங்கள் ஆற்றுகிற பொழுது, நான் மீண்டும் சொல்லுகிறேன், சோதனைகளை கூட உங்களால் சாதனைகளாக மாற்ற முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.